வெல்கம் டு ஆசியா சமையல். இன்று தட உடலா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கெஸ்ட் போஸ்ட்டு. எங்கள் அக்கா பையன் ஹாஜி தான் இந்த பிரியாணி செய்ய போகிறாப்புல. ஹெல்பிங் ஹேண்ட் வந்து என்னோட மகன். ஸோ நானும் நின்று மூணு பேருமா நின்று இந்த ஃபிஷ் பிரியாணி செய்தோம். மொத்த பிரியாணி ஸோ 3 கிலோ அரிசி, 4.5 கிலோ ஃபிஷ் போட்டோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லிடுறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இவர் தான் ஹாஜி, பார்த்துக்கோங்க. இவருக்கு துணையாக என்னோட பையனும் கூட நின்று பிரியாணி செய்தாப்புல. கிச்சன் போகலாம் வாங்க. இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். இப்போ நம்ம மொத்த பிரியாணி செய்ய போகிறோம். 3 கிலோவுக்கு வந்து நான் ஒரு 4.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன். நான் 1 கிலோ அளவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் 5 கிலோ பெரிய மீன் வாங்கி நான் அந்த துண்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 100 கிராம் துண்டாக போட்டு எடுத்திங்கன்னா வசதியாக இருக்கும், அல்லது 75 கிராம் துண்டு கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 45, நீங்கள் துண்டை எண்ணிக்கணும். ஒரு 20 to 24 பேருனா ஆளுக்கு 2 துண்டு மீனிக்கு போட்டுக்கோங்க. நான் மசாலாகள்லாம் 2 வகையாக பிரித்து தடவுனேன், ஏன்னா மொத்த மீனில் அளவு தெரியணுங்கிறதுக்காக. சாதாரண மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, அப்புறம் எலுமிச்சப்பழ ஜூஸு, உப்பு சேர்த்து வரவி வச்சுருக்கேன். இப்போ அந்த மீனை பெரிய பெரிய துண்டெல்லாம் முதல்ல தடவி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மீடியம் சைஸ் துண்டு, சின்ன துண்டெல்லாம் மசாலா தனித்தனியாக ஒவ்வொரு துண்டாக கையால் தடவி எடுக்கணும். எடுத்து ஒரு பாக்ஸில் அடுக்கி நம்ம வந்து சில்லரில் முதல் நாளே வச்சிடணும். வச்சோம்னா வந்து மறுநாள் வந்து வேலை ஈஸியாக இருக்கும். தலை, நாடி, வால் இந்த துண்டெல்லாம் நீங்கள் தனியாக வச்சுருங்க. அதை வந்து நம்ம வந்து பிரியாணி தாளிக்கும் போது அந்த கிரேவியில் போடணும். இப்போ அந்த மீன் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே 1 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. 2 ஷாலோ ஃப்ரை பேனில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நான் ஓரளவு பக்குவமாக பொரிக்கிறேன். ரொம்ப முருக பொரிக்க தேவையில்லை. மீன் நல்லா 2 புறமும் வெந்து எடுத்துருங்க. இப்படியே எல்லா மீனையும் முதல்ல பொரித்து எடுத்துடணும். மீனை பொறிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு பிரியாணி போடுறதுக்கு வசதியாக இருக்கும், குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஸோ மீனை பொறிச்சு எடுத்துருங்க. இந்த எண்ணெயை நம்ம பிரியாணி செய்யும்போது யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மீனெல்லாம் பொறிச்சு தயாராக இருக்குது. இனிமேல் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி செய்யலாம். முதல்ல நான் வந்து ஒரு 3 கிலோ அரிசி நல்லா தண்ணி வச்சு 2-3 தடவை அலசி ஊற வச்சுட்டேன். எலுமிச்சப்பழம், 2 பெரிய எலுமிச்சப்பழம் புழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கிலோ வெங்காயம், 1 பெரிய கட்டு மல்லி புதினா, 1 கிலோ தக்காளி, மிளகாய் எல்லாம் ரெடியாக இருக்குது. தாளிக்கிறதுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சு முதல்ல நெய் ஊற்றுறேன். நான் 3 கிலோ அரிசிக்கு 300 ml நல்லா சுத்தமான நெய், உருக்கின நெய் சேர்க்குறேன். 300 ml நெய் சேர்த்ததுக்கப்புறம் 300 ml எண்ணெய் தேவை. ஸோ நம்ம வந்து மீன் பொரித்த எண்ணெய் 1.5 கப் ஊற்றிக்கலாம். அப்புறம் மீதிக்கு நார்மலாக எண்ணெயும் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேவைக்கு. ஸோ நீங்கள் வந்து 1 கிலோவுக்கு 200 ml கணக்கு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நெய் சேர்க்கணும். இப்போ வந்து வெந்தயம் 1 தேக்கரண்டி மணத்துக்கு முதல்ல போட்டுக்கோங்க அந்த எண்ணெய் நெய்யில். இப்போ மற்றது 4 நட்சத்திர மொக்கு, அப்புறம் வந்து அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மீன் பொரித்த எண்ணெயும் சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது எண்ணெய். இப்போ இந்த எல்லா மணம் தரக்கூடிய பொருட்களும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை குத்தளவு புதினா போட்டுருங்க. அது அந்த எண்ணெயில் போடும்போது நல்லா மணமாக இருக்கும். இப்போது வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்ல கையால் உதுத்தி வச்சுக்கணும். அப்போனா ஈஸியாக வதங்கிடும்னு சொல்லி ஹாஜி சொன்னாப்புல. ஸோ அவர் தான் செஞ்சிட்ருக்காரு. அதை நல்லா உதுத்தி போட்டுருங்க. போட்டு இந்த எண்ணெய் நெய்யில் நல்லா வதங்க விட்டுருங்க.
மூட தேவையில்லை. மூடுனா அந்த தண்ணி வேர்வை தண்ணி விழுந்து விழுந்து வெங்காயம் சொத சொதன்னு ஆகும்னு சொன்னாப்புல. ஸோ திறந்தே வச்சு தான் வதக்கினார். நம்மனா மனம் போயிடும்னு மூடுவோம். ஸோ அவர் திறந்து வச்சு தான் வதக்கினார் எல்லாத்தையும். ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். இப்போ நம்ம வந்து சோறு வந்து வடித்து தான் நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு தாராளமாக இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணும். அதுக்கு மிளகு, நட்சத்திர முக்கு, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி எலை எல்லாம் தயாராக இருக்குது. ஸோ அதை அதில் போட்டுருங்க. பட்டை கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர முக்கு, மிளகு, சீரகம் போட்டிருக்கோம் நம்ம. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் மல்லி புதினாவும் போடணும். மல்லி புதினா போட்டுட்டு தேவைக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு கரிப்பாக இருக்கணும். அப்போ தான் சோறு வடிக்கும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கரைச்சி விட்டு வாய் வச்சு பார்த்துக்கோங்க. ஹாஜி எதையுமே வாய் வச்சு பார்க்கவே இல்லை. அவர் கண் அளவுலையே செய்தார். அடிக்கடி போட்டு பழக்கமா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு கால் கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொதுவாக பேச்சுலர்ஸ் ரூமில் அவங்களே நம்மளை விட சூப்பராக சமைக்கிறாங்க மொத்த சமையல்லாம். ஜஸ்ட் லைக் தட் 50 பேருக்கெலாம் ஃபிஷ் பிரியாணி போட்டுருவாங்களாம் அவங்க. இப்போ இது கொதிக்கட்டும். அதில் ஒரு மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டும் சேர்த்துருங்க. நல்ல மணமாக இருக்கும். இந்த தண்ணி கொதிச்சு வரும்போது அதில் வந்து நெய்ச்சோரே செய்யலாம் போல் இருந்துச்சு. அவ்வளோ மணமாக இருந்துச்சு. இப்போ ஒரு 20 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நம்ம. சேர்த்து நல்லா வதக்குவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு சேர்க்கணும். 3 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 400 கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்க சொன்னாப்புல. நான் 200 இஞ்சி 200 பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் 400 கிராம் இஞ்சி பூண்டு நான் வெயிட் பண்ணியே வச்சுட்டேன். கொஞ்சம் நிறைவாக அரைச்சி 400 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து தனியாக வச்சுட்டேன். என்னென்ன தேவையான பொருட்கள்னு முதலே சொல்லிட்டாப்புல அதை நான் தயாராக வச்சுருந்தேன். இப்போ அவர் செஞ்சுட்டேன். இஞ்சி பூண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். வாட மடங்கணும். அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கிட்டுருக்கு. இப்போது ஒரு நறுக்குன 1 கிலோ தக்காளி, நல்ல பழுத்த பழம். தக்காளி 1 கிலோ சேர்த்துருக்கோம். 1.5 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஏன்னா தயிர் சேர்க்க போகிறோம். ஒரு நீங்கள் புளிப்பு தயிராக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர்னால் ஒரு 1.5 லிட்டர் கூட சேர்க்கலாம். ரொம்ப புளிச்ச தயிர்னால் 300 to 400 சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள் சேர்க்க போகிறோம். 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 2 தேக்கரண்டி மிளகாய் தூள், அப்புறம் 3 தேக்கரண்டி சீரகத்தூள் சேர்க்குறோம். 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு தக்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்க்குறோம். கெட்டி தயிர் நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு போல் பரட்டி விடணும். பரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தலை, வால், நாடி, வயிறு துண்டுகளை போடலாம் மீனில். அதை வந்து போட்டு இந்த மசாலாவில் பரட்டினா பிரியாணி நல்ல மீன் வாடையோடு இருக்கும். ஏற்கனவே நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம். உங்களுக்கு பிரியமானால் நீங்கள் பொறிச்ச மீனையும் இந்த மசாலாவில் கொஞ்சம் போடலாம். ஸோ அவர் தேவையில்லை நம்ம அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ தயிர் சேர்த்தோம். ஒரு 300 ml பாலும் சேர்த்தார். பாருங்கள் அந்த கிரேவி ரொம்ப திக்காக சூப்பராக இருந்துச்சு. பால் சேர்த்த உடனே தயிர் பால் எல்லாம் சேர்த்துருக்காரு. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துருங்க. ஏற்கனவே தாளிக்க சேர்த்தோம். அங்கே வந்து தண்ணி சாப்பாடு கொதிச்சிட்ருக்கு, அதுலேயும் சேர்த்துருக்கோம். இப்போவும் சேர்த்துருங்க. மல்லி புதினா சேர்த்து நல்லா இதே மாதிரி மல்லி புதினாலாம் சேர்த்திங்கன்னா குப்பையே தெரியாமல் ரைஸ் மட்டும் சூப்பராக இருக்குது. இதே முறையில் செய்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம சோறு வடிக்கிறதுக்கு போட்டோம்ல, அந்த தண்ணி தட தடன்னு கொதிக்குது பாருங்கள். இப்படி கொதிக்கும்போது அரிசியை தண்ணியை வடித்து போட்டுருங்க. போட்டு கரெக்டாக ஒரு 60% தான் வேகணும். வந்து இப்போ இந்த மசாலாவில் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டாரு பாதியை. அதில் கொதித்த அந்த அரிசி கொதித்த தண்ணி 1 கப் அளவு ஊற்றி லெமன் ஜூஸையும் ஊற்றிக்கிட்டாரு. இப்போ இங்கே பாருங்கள் அரிசி வந்துச்சு சூப்பராக. இப்போ வடித்து எடுத்துடலாம். கொஞ்சம் இந்த அறுத்தால் வடித்து முதல்ல
அந்த மசாலாவில் போட்டுட்டாரு. பாதி மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதில் லைம் ஜூஸும் கொதிநீரும் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து அரிசி கொஞ்சம் ஓரளவு போட்டாச்சு, மீதியை வடித்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த கிரேவி அந்த மீன் துண்டுகளோட இருக்குல்ல அதை போட்டார். அதுக்கப்புறம் அரிசி மேலே இப்படியே ரெண்டு மூணு லேயர் போட்டார். ஏன்னா இது மொத்த பிரியாணியில் எல்லா இடத்துலையும் மசாலா பிடிக்கணும், அதுக்காக ரெண்டு மூணு லேயராக அந்த அரிசியை போட்டு போட்டு மசாலா போட்டோம். அப்புறம் மேல் லேயருக்கு கொஞ்சம் அதிகமாக அரிசி போட்டு அப்புறம் கொஞ்சம் மசாலா, ஏன்னா கீழே கொஞ்சம் மசாலா இருக்கிறதுனால. இதுலேயே நம்ம எலுமிச்சைப்பழ ஜூஸு கொதிநீர் சேர்த்துருக்கோம், அதனால் கிரேவி நல்லாவே இருக்கும். இப்போ அரிசி முழுசாக தட்டி பரத்தி விட்டு மேலேயும் அந்த மசாலா போட்டாச்சு. போட்டு கலர் எதுவுமே சேர்க்கலை, அந்த மீன் அப்படியே மேலே அடுக்கிறோம்ல, அந்த மீனில் உள்ள அந்த எண்ணெய் அந்த ரெட் கலர் தான் கலர்னு சொல்லிட்டாரு. ஸோ மீனை ஃபுல்லாக அந்த மொத்த மீன் பொறிச்ச மீனையும் ஃபுல்லாக அடுக்கிட்டோம். அடுக்கி இடையில இடையில எலுமிச்சைப்பழ துண்டு கொஞ்சம் பிழிஞ்சதெல்லாம் ஃப்ளேவருக்கு வச்சு விட்டுட்டார். ஸோ இப்போ மீன் அடுக்கியாச்சு. இப்போ அலுமினியம் ஃபாயில் போட்டு நம்ம வந்து தம் வைக்க போகிறோம். சிம்மில் அரை மணி நேரம் வைக்கணும். அடியில் வேற பேன் வச்சுருக்கோம், அதனால் அடி பிடிக்காது. ஸோ நம்ம வந்து மேலே வடித்த கஞ்சி பாத்திரம் அதை வச்சிட்டோம். அரை மணி நேரம் கழித்து நாம் வந்து திறக்கிறோம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இப்போ அந்த மீனை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது அந்த மீனை வச்சு சர்வ் பண்ணணும். நான் எப்போவுமே நான் வந்து டேபிளில் ரைஸை எடுத்து வச்சு தான் சர்வ் பண்ணுவேன். இது மீன் பிரியாணி, ஸோ வந்து நம்ம கரெக்டாக எல்லாருக்கும் ஒரு போல் சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக பிளேட்டில் வச்சியே கொடுத்துட்டோம் நாங்கள். இது 20 to 24 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், 3 கிலோ போட்டிங்கன்னா. ஸோ மீன் வந்து ஆளுக்கு 2 துண்டுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட்டு எவ்வளோங்கிறத விட துண்டு எண்ணி வச்சிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள் சாப்பாடு எப்படி பொல பொலன்னு மசாலாவோட சூப்பராக இருக்குது, மைல்டாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம ஹோல் கரம் மசாலா தான் சேர்த்துருக்கோம், பிரியாணி மசாலான்னு எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் பிரியப்பட்டால் சேர்த்துக்கோங்க, ஏலம்பட்ட கிராம்புத்தூளோ அல்லது பிரியாணி மசாலாவோ சேர்த்துக்கோங்க. இது நாங்கள் டேஸ்ட்டுக்கு எடுத்து முதல்ல சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இப்போ மூடி வச்சிடலாம், அப்புறம் பரிமாறலாம். வாங்க எப்படி பரிமாறுறாருன்னு பாருங்கள். நீங்கள் வந்து பிளேட்டில் மீன் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து பரிமாறும்போது தனியாகவும் ஒரு பிளேட்டில் மீன் வச்சிங்கன்னா அவங்க தேவைக்கு வச்சு சாப்பிடுவாங்க. சிலர் எங்களுக்கு ஒரு துண்டே ரொம்ப போதுமானதாக பெருசாக இருக்குன்னு ரெண்டாவது மீன் கூட எடுக்கலை. ஸோ மீன் தாராளமாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷு வந்து பீசஸ் வச்சு அந்த ரைஸ் வச்சிட்டோம். ஸோ தனியாக பிளேட்லேயும் ஃபிஷ் வச்சோம் நாங்கள். ஸோ அவங்க எடுத்து சாப்பிட்ற மாதிரி எல்லாருமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. மைல்டாக இருந்துச்சு பிரியாணி, ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.